ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு புதிய அப்டேட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து வாட்ஸ்அப்பில் லேப் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு லிங்க் டிவைஸ் இல்லை, அதாவது லிங்க் ஏட் டிவைஸ் அதை கிளிக் பண்ணி அதில் ஒரு பார் கோட் காமிக்கும். அதாவது நம்ம லேப்டாப்பில் எப்பயுமே காமனாக யூஸ் பண்ணுறது தான் வாட்ஸ்அப் வெப் வச்சு, அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இந்த லிங்க் டிவைஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும், நம்மளுடைய கான்டாக்ட் எல்லாமே. ஆனால் இப்போ வந்து வர அப்டேட் எப்படி பார்த்தீங்கன்னா, விண்டோஸ், மேக் ஓஎஸ் அப்புறமேட்டு மல்டி சப்போர்ட்டபுள் வாட்ஸ்அப் அப்படின்ற கண்டிஷனில் வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் ஃபோன் இல்லாமல் வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வர அப்டேட் வந்து ஃபோன் இல்லாமல் லேப்டாப்பில் இப்போ இன்டர்நெட் யூசேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலே வந்து நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வச்சிக்கலாம், ஃபோன் தேவையில்லை அப்படின்ற அப்டேட்டை மட்டும்தான் அவங்க கொண்டு வராங்க. இது வந்து புது அப்டேட் தான். இது வந்து எந்த வெர்ஷனில் வரும்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா வெர்ஷனில் மட்டும்தான் வருது. கூடி சீக்கிரத்தில் இந்த அப்டேட் வந்துடும், அதுதான் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோன் இருந்தால் தான் நம்ம வந்து வாட்ஸ்அப்லாம் ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். அப்போ தான் அந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அது இல்லாமல் ஃபோன்லேயும் டேட்டா இருக்கணும், லேப்லேயும் சரி கம்ப்யூட்டர்லையும் சரி டேட்டா இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ வர அப்டேட் வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஃபோனே தேவையில்லை, டேரெக்டாக வந்து நீங்கள் எப்படி பண்ணலான்னா, வாட்ஸ்அப் வந்து டேரெக்டாக நீங்கள் அதிலே யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் மட்டும் இன்டர்நெட் யூசேஜ் இருந்தால் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.